நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி சூட்டோடைய ரூம் டூர். நீங்கள் ஒரு 5-6 பேராக வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு கிளாஸ் டோர் இருக்குது, ஸ்லைடிங் டோர். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஒரு மினி லிவிங் ஏரியா. இங்கே ஒரு கவுச், டேபிள் அண்ட் சேர் போட்டிருக்காங்க. இதுதான் லிவிங் ஏரியாலேருந்து நமக்கு தெரிகிற வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற ரூமை பார்த்துடலாம். உள்ளே நுழைஞ்சோடனே நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்க ஒரு தனி செக்ஷனே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஸ்லாப் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பெட் இருக்குது, ஒரு டெஸ்க்கும் சேரும் போட்டிருக்காங்க. நம்ம பிரீமியம் ரூம்ல வச்சிருந்த மாதிரியே இங்கேயும் கெட்டில், காஃபி போடுறதெல்லாம் வச்சிருக்காங்க. தென் இங்க ஒரு டிவி இருக்கு, ஏர் கண்டிஷனரும் இருக்கு. இதுதான் இங்க இருந்து நமக்கு தெரியிற வியூ. பெட்ரூம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிளும் தென் ஒரு பெரிய கிளாசெட்டும் இருக்கு. அண்ட் ஃபைனலா இதுதான் பாத்ரூம். நெக்ஸ்ட் நம்ம மேலே இருக்கிற ரூமை போய் பார்க்கலாம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ஸ், ஒரு டீ டேபிள் போட்டு ஒரு மினி சிட் அவுட் ஏரியா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூமை பார்த்துடலாம். கீழே பார்த்த அதே ரூம் செட்டப் தான் இங்கே மேலேயும் இருக்குது. பட் இங்கே அந்த லக்கேஜ் வச்சுக்கிற ஸ்லாப் இல்லாதனால பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதுதான் ரூம்லேருந்து நமக்கு தெரிகிற வியூ. ஓவராலாக ரூமோடைய ஆம்பியன்ஸும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது.